வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீலில் வந்து லாங் ட்ரிப் போகலாமா, டூரிங் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 164 வி இல்லை 204 வியில் வந்து எது வந்து லாங் ட்ரிப்புக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வி வந்து டூரிங்க்கு வந்து செட் ஆகுமா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வி இல்லைனா 204 வி, இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து டூரிங்க்கு வந்து செட் ஆகுன்ற மாதிரி வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கெலாம் வந்து இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் வந்து டூரிங்க்கு வந்து செட் ஆகுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து செட் ஆகும். எப்படி வந்து இதை டூரிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 to 200 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் விடணும். இது மாதிரி வந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து லாங் ரைட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 to 90 வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதுக்கு மேலே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து நீங்கள் போக முடியாது. 100 அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இதில் வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். 80 to 90 வந்து நீங்கள் தாராளமாக வந்து க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். 100 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே வந்து போகிறது வந்து கொஞ்சம் இது தான். பட் 100க்குள்ளே வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட லைட் விசிபிலிட்டிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த லைட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதில் கொடுத்துருக்க எல்இடி வந்து வேறு லெவலில் இருக்குது, டூரிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எந்தளவு இருட்டில் போனாலும் இல்லை யூஸ் பண்ணியிருக்க லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். அந்த லைட்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன பார்க்கலாம் மேலே ஐக்கட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டூரிங் போகிறவங்களோட மெயின் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட மைலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தரும், அது வந்து மெயினாக ஒரு விஷயமா இருக்கும் டூரிங் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 to 53 வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைவே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 to 58 வந்து கண்டிப்பாக வரும். டூரிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம் இந்த பைக் வந்து. அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து பொசிஷன் தான் எதிர்பார்ப்போம், ரைடிங் பொசிஷன் வந்து டூரிங் பண்ணுற பைக் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம். இப்போ V3 எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் வந்து ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து ரிஸ்ட் பெயின் அப்புறம் பேக் பெயின்லாம் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெயின் எதுவுமே இருக்காது, நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் பிளாஸ்ட் வந்து ஓவராக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் நீங்கள் 80 to 90 உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து தெரியாது. 100 மேலே போகும்போது தான் விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும், ஹெல்மெட்டை அப்படி தள்ளுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸப்பாயிண்டான விஷயம். அதுக்கு வந்து அவங்க சின்னதாக எதாவது வந்து கொடுத்துடலாம், பட் நேக்கடு செக்ஷனால் விண்ட் பிளாஸ்ட் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, 164 வி நல்லாயிருக்குமா இல்லை 204 வி வந்து நல்லாயிருக்குமான்னு கேட்குறீங்க லாங் ரைடுக்கு. ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும், பட் உங்களுக்கு வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து எனக்கு அதிகமாக வேணும், ஒரு 110 to 120 அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து தேவைப்படுது க்ரூசிங் ஸ்பீடு வந்து. நீங்கள் வந்து 204 வி வந்து தாராளமாக போகலாம். எனக்கு வந்து மைலேஜ் வேணும், க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் போதுன்றவங்க வந்து 164 வி வந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா 164 வில வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரேடான பொசிஷனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சிங்கிள் ஹேண்ட் பார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 204 வில பார்த்தீங்கன்னா லைட்டாக லீன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அப்ரேடாக இருக்க மாதிரி இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பொசிஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து அற்புதமாக இருக்கும். அப்புறம் சீட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 164 வில தான் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதே 204 வில பார்த்திங்கன்னா அந்தளவு இருக்காது, ஏன்னா அது சீட் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குஷினெலாம் ஆட் பண்ணிக்கலாம். சீட்டிங் பார்க்கும்போது 164 வி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பவருன்னு வேணுன்றவங்க பார்த்திங்கன்னா 164 வி வந்து அந்தளவு உங்களுக்கு வந்து தராது, நீங்கள் வந்து 204 வி தான் போகணும். ஏன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி ஸ்ரீ பார்த்தீங்கன்னா 164 வி தான். அது மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைவேல பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 38 to 40 வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா 32 to 35 இந்த ரேஞ்ச் வந்து 204 வி வந்து தரும் தாராளமாக. நீங்கள் வந்து ரெண்டு பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா லாங் ரைட் டூரிங் எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு பைக்லேயுமே வந்து தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து
பெரிய பெரிய இதுமே பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் விட்டாலும் சரி, உங்களுக்கு இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து அடிபடாது. ரெண்டு பைக்லேயும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து. ஏன்னா இப்போ வர நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனி வீடியோவே நம்ம பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம டூரிங் பண்ணால் பைக்கை வந்து என்னெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணணும், என்னெல்லாம் பார்க்கணும், அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வந்து ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணிடணும் பைக் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 1000 to 2000 நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர்டாக வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது வந்து நல்லது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கேபிள்ஸும் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஆக்சிலேட்டர் அப்புறம் கிளச் கேபிள் பிரேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா நம்ம ரன்னிங்கில் போகும்போது எல்லாமே வந்து அறுந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதனால் பிஃபோராக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வீக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் போகிறோம், திடீர்னு சடன் பிரேக் இது மாதிரிலாம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ டயர் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க டயர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ரொம்ப தேஞ்சு போயிருக்க டயரை வந்து போட்டு லாங் ட்ரிப்லாம் போகிறது வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எல்லாம் வந்து பக்காவாக செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காதான்ட்டு வண்டியில் வந்து. அதுக்கப்புறம் லைட் வந்து உங்களுக்கு பத்தலாம் எக்ஸ்ட்ரா லைட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு 90 or 100 வந்து க்ரூஸ் பண்ணிட்டுருப்போம், திடீர்னு வந்து பள்ளம் வரும் நம்மளுக்கு தெரியாது, அந்த நேரத்தில் வந்து என்ன வேணாலும் ஆகலாம் இல்லை ஏதாவது வந்து க்ராஸ் பண்ணலாம். அதனால் ஸோ அந்த லைட் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கலாம், பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி வந்து முக்கியம். ஸோ ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வியர் பண்ணணும். அதுக்கப்புறம் சேஃப்டி கியர்ஸ் இதெல்லாம் வந்து லாங் ரைட்லாம் போனால் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பைக்குக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தருமோ அது அளவுக்கு நம்மளுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் தரணும். ஸோ நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பாக நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து லாங் ரைட் போனால் முன்னாடியே வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்குவாங்க, அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பெட்ரோல் பங்க் வந்து நீங்கள் ஹைவே போயிட்டீங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு வந்து சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600+ kilometers வந்து நீங்கள் வந்து ஓட்டலாம் கண்டிப்பாக. இதில் வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு 50 வருது. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 600-650 kilometers வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து பைக்கை வந்து டேங்க் ஃபில் பண்ணுறது அது நல்லது. ஏன்னா ஹைவேஸில் போனால் தேட முடியாது. ஸோ முன்னாடியே வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூரிங் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் வந்து ஏகப்பட்டது அடிக்க வேண்டிய வர சூழ்நிலை இருக்கலாம், என்ன வேணாலும் நடுவில் வரலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து ரியர் பிரேக் வந்து நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 60-70 வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 30-40 மட்டும் தான் நீங்கள் வந்து ரியர் பிரேக் அப்ளை பண்ணணும். அந்த சடன் பிரேக்கிங் அப்போ நீங்கள் வந்து ரியர் பிரேக்கை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயில் ஆயிரும். இந்த பைக்கில் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக தெரியும் நான் நினைக்கிறேன், தெரியலனா மறக்காமல் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரியர் பிரேக் வந்து அந்தளவு நம்பாதீங்க. ஏன்னா டயர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொன்னோம். நீங்கள் வந்து சடன் பிரேக் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து ஒரு 60-70 ரியர் பிரேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சுத்தமாக வந்து ரியர் டயரில் வந்து கிரிப்பு இல்லை, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்கிட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது இப்போ தான் ஞாபகம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது சர்வீஸ் பண்ண வேண்டிய டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டேரிங் வந்து ஒரு 50-60 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அப்படியே வாபலாது. நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இப்போ ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்காக தான் இந்த ப்ராப்ளம் வந்து. அவரும் கரெக்டாக அந்த சர்வீஸ்க்குள்ளே தான் வந்து அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு 4000 kilometers தாண்டமோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வருது. இது யூஸ்வல் தான், ஏன்னா எல்லா பார்ட்ஸும் நம்மளுக்கு வந்து நட்டு போல்ட்டு தான், அதனால் வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் சர்வீஸ் அப்போ வந்து கரெக்டாக வந்து அதை டைட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சின்னதுலேயே அதை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து சரி அது என்ன அது ஒன்றும் இல்லைன்ட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கோன் செட்டி இதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா அது ஸ்டார்டிங் இனிஷியல்லே பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து டைட் பண்ணுறங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து அது மாதிரி வாபிள் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ 50-60 பார்த்தீங்கன்னா அப்படியே வாபிள் ஆகுது ஹேண்டில் பார் வந்து. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் விடும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் வந்து ஷோரூமில் விட்டு இதை வந்து சரி பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த கோன் செட்டு இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போதே இதை வந்து மாற்றிடுங்க.
அடுத்து பைக்குக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து தேவைப்படும், எந்த டைமில் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 to 200 kilometer 150 கூட இல்லை 200 kilometer வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அது பைக்குக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அது நம்மளாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து க்ரூஸ் பண்ண முடியாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 kilometer இருக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறது வந்து பைக்குக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட் இல்லை, லாங் ரைடை பற்றி எதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.